குழம்பு மிளகாத்தூள் நம்ம எல்லாத்துக்குமே, கறி குழம்பு, மீன் குழம்பு, கார குழம்பு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்க மாதிரி குழம்பு மிளகாத்தூள் வந்து அரைக்க போகிறோம். என்ன ஒன்றுனா, கறி குழம்புக்கு வந்து வெங்காயம் வணக்கும் போது எண்ணெயில் லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி அரைச்சிக்கணும். மற்றபடி கார குழம்புக்கெலாம் அப்படியே புளியில் புளி தண்ணியில் போட்டு பச்சையாக கரைச்சி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குழம்பு மிளகாத்தூள் தான் ரெடி பண்ண போகிறோம். மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ, அதுக்கு பார்த்திங்கன்னா அது கூட வந்து நான் மிளகாய் விதை எப்பயுமே எடுத்து வைப்பேன். அந்த விதை பார்த்திங்கன்னா இது ஒரு கால் கிலோ விதை இருக்குது, 1.5 கிலோ. அது ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா மல்லி வந்து மல்லி பார்த்திங்கன்னா 3 கிலோ எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விராலி மஞ்சள், பட்டை கிராம்பு, பட்டை கிராம்பு, சோம்பு இது வந்து ஒரு 50 ரூபாய்க்கு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் 100 கிராம் போடணும். ஏன்னா கொத்தமல்லி 1 கிலோக்கு வந்து 3 கிலோ, 1 கிலோ மிளகாய், 1.5 கிலோ மிளகாய் வந்து 1 கிலோ மிளகாய், 1/2 கிலோ விதை, அதுக்கு பார்த்திங்கன்னா 3 கிலோ மல்லி எடுத்துக்கிறேன் நான். அதனால் இதெல்லாமே 100 கிராம் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து தூள் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெந்தயம் 50, பெருங்காயம் வந்து ஒரு 50 கிராம். இது ரெண்டுமே லாஸ்ட்டாக வறுத்து தான் போட்டுக்கணும், மற்ற எதையுமே வறுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், வெந்தயம் மட்டும் நம்ம வறுத்து தான் போடணும். அப்படியே முழுசாக போட்டோம்னா அரைபடவே அரைபடாது மிஷினில் கொடுத்தாலுமே. ரெண்டாவது, மனமும் வராது, கக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்தமாதிரி வறுத்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொடுத்தோம்னா மிளகாய் தூளில் நல்லா நைஸாக அரைபட்டுரும், மனம் சூப்பராக இருக்கும். வெந்தயம் வந்து 50 கிராம் தான் போட்டிருக்கிறேன், மற்ற சீரகம் மிளகெல்லாம் 100, வெந்தயம் மட்டும் 50 தான் போட்டிருக்கிறேன். நல்லா பொரியணும் சட சடன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு 50 கிராம், கட்டி பெருங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா உடச்சி இதிலே வறுத்து எடுத்துட்டோம்னா அரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் எப்படி பொரிஞ்சுன்னு, வெந்தயம் வந்து நல்லா சட சடன்னு கடுகு பொரியிற மாதிரி பொரிஞ்சோம். பெருங்காயம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக பொரியணும், அப்போ தான் நல்லா மாவாகும். இப்போ பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும், இதுக்கு மேலே உடைக்கவே முடியல, என்னால் அதனால் அப்படியே போட்டுக்கணும். நல்லா ஹீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் முடிக்கணும், நல்லா பொரிஞ்சிடணும். 1.5 கிலோ மிளகாய்க்கு 3 கிலோ மல்லி, மற்ற சீரகம் மிளகு பட்டை கிராம் வந்து 50, சீரகம் மிளகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே 100 கிராம் போட்டுக்கணும். வெந்தயம் மட்டும் 50 போட்டால் போதும், ஏன்னா வெந்தயம் வந்து கசப்படிச்சிடும் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா 50 கிராம் போட்டால் போதும். பெருங்காயம் 50 கிராம், அப்புறம் வந்து காய் மஞ்சள் விராலி மஞ்சள் 50 கிராம், இதெல்லாமே போட்டு அரைச்சிட்டா சூப்பராக இருக்கும், எல்லா குழம்புக்குமே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் சூடேறினதுக்கப்புறம் இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே பபுள் கம் மாதிரி ஆகிடும், பிக்க முடியலன்னு சொன்னலையா பாருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பிச்சு படம்னு நல்லா பொரிஞ்சிடும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பொடியாக பிச்சு போட்டேன், நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக பவுடர் ஆகிடும். அவ்வளோதான், இந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா பொரிஞ்சிடும், நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்து அரைக்க வேண்டியதுதான். பாருங்க, நம்ம மிளகாய் தூள் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினில் கொடுத்து, கலர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு, செம்ம வாசனை, ஆறுறதுக்காக கொட்டி வச்சுருக்கிறேன், ரொம்ப மனமாக இருக்குது வீடே. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள்.